வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயுத பூஜை வந்த கதை என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். மேலும் நம்ம ஆயுத பூஜை எதற்காக கொண்டாடுகிறோம் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மனிதனுக்கு கல்வி எவ்வளவு முக்கியமோ அதே போல் அவர் செய்யும் தொழிலும் முக்கியத்துவம் பெற்றது. எனவே இந்த தினம் ஆயுத பூஜை என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. நவராத்திரி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த விழாக்களில் ஒன்று. 9 நாட்களும் நடைபெறும் இந்த விழாவில் முதல் 3 நாட்கள் துர்க்கையையும், அடுத்த 3 நாட்கள் லட்சுமியையும், கடைசி 3 நாட்கள் சரஸ்வதியையும் வணங்கி வழிபடுகிறோம். இறுதி நாளில் சரஸ்வதியை வழிபாடு செய்வதால் அந்த நாளை சரஸ்வதி பூஜை என்ற பெயரில் கொண்டாடுகிறோம். கல்விக்கு அதிபதியாக விளங்குபவர் சரஸ்வதி. அவரை தினம் வழிபாடு செய்தாலும் சரி, அவருக்கான சிறப்பு நாளாக சரஸ்வதி பூஜை இருக்கிறது. இந்த நாளில் கலைகளில் தேர்ச்சி பெறவும், ஞானம் நீண்டியும், நினைவாற்றல் வலுபெறவும், படிப்பில் நல்ல நிலையை எட்டவும் அனைத்து தரப்பினரும் வழிபாடு செய்வார்கள். ஒரு மனிதனுக்கு கல்வி எவ்வளவு முக்கியமோ அதே போல அவர் செய்யும் தொழிலும் முக்கியத்துவம் பெற்றது. செய்யும் தொழிலே தெய்வம் என்பது பழமொழி. எனவே நாம் செய்யும் தொழிலையும் அதற்கான கருவிகளையும் இறைவனின் முன்பு வைத்து வழிபடும் முறையும் இந்த நாளில் பின்பற்றப்படுகிறது. எனவே இந்த தினம் ஆயுத பூஜை என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. மகாபாரத காவியத்தில் ஆயுத பூஜையின் முக்கியத்துவம் சொல்லப்பட்டிருக்கிறது. கௌரவர்களுடனான சூதாட்டத்தில் தோல்வியை தழுவிய பாண்டவர்கள் தங்களுடைய நாடு உடைமைகளை இழந்து வனவாசம் செல்ல நேர்ந்தது. கடைசி 1 வருடம் அஞ்ஞான வாசம் மேற்கொள்ள வேண்டும். அதாவது யாரும் அறிந்து கொள்ளாதபடி, எவர் கண்ணிலும் படாமல் வாழ வேண்டும். இல்லை என்றால் மீண்டும் வனவாசத்தை மேற்கொள்ளும் நிலை ஏற்பட்டுவிடும். எனவே பாண்டவர்கள் அனைவரும் தங்களுடைய ஆயுதங்களை ஒரு மறைவான இடத்தில் வைத்துவிட்டு மாறுபற்ற தோற்றத்தில் வேறு வேறு இடத்தில் தங்கியிருக்க நினைக்கிறார்கள். அதன்படி அவர்கள் அனைவரும் ஒரு வன்னி மரத்தின் அடியில் தங்களுடைய ஆயுதங்களை பதுக்கி வைத்துவிட்டு ஆலக்குர திசையில் சென்றனர். ஓராண்டு அஞ்ஞானவாதம் முடிந்த பிறகு, வாசம் முடிந்த பிறகு மீண்டும் அவர்கள் வன்னி மரத்தின் கீழ் வந்து கூடினர். அவர்களின் ஆயுதங்கள் அங்கேயே பாதுகாப்பாக இருந்தது. பாண்டவர்கள் அனைவரும் 9 நாட்கள் விரதம் மேற்கொண்டு ஆயுதங்களுக்கு பூஜை செய்து அதன் பிறகு அதை எடுத்து பயன்படுத்த தொடங்கினர். அன்றைய தினமே ஆயுத பூஜை என்றும் அஸ்திர பூஜை என்றும் அழைக்கப்படுகிறது. மேலும் மற்றொரு கதையும் உண்டு. அதாவது அரக்கனை வதம் செய்த அம்பிகை வந்து தன்னுடைய ஆயுதங்களுக்கு பூஜை செய்ததாகவும் ஒரு வரலாறு கூறப்படுகிறது. நன்றி நண்பர்களே, வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நமது தமிழ் உலகம் தமிழ் வில்லுப்பாட்டு சேனல் அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் இனிய சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள்.